நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா எங்கேயோ இருந்து மழை மாதிரி பெய்வார்னு நினைச்சிருக்கோம், ஆனால் அவர் உள்ளிருந்து எப்பரா வெளியே வரலான்னு ஏங்கிட்டு இருக்காரு. த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் யூ. நீங்கள் தேவன் வெளியிருந்து உள்ளே வந்து நிரப்பணும்னு காத்துட்டு இருக்கும்போது உள்ளிருந்து வெளியே போய் மற்றவங்களை ஆசீர்வதிக்கலான்னு ஹீ இஸ் வெயிட்டிங் இன்சைட் ஆஃப் யூ. கவனிங்க கவனிங்க, விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவத்தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும், ஓடும். அப்போ ஆண்டவர் இருக்கும்போது, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அதை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு பிசாசு நம்மளை எப்படி வஞ்சித்து வச்சிருக்கானா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக காத்துரு காத்துரு காத்துருன்னு ஆப்போசிட் சைடு நம்மளை நிக்க வச்சுட்டான். நீங்க ஒரு ஊருக்கு போனோம், ஒரு ஊருக்கு இந்த சைடு பஸ்ஸுக்கு நிற்கணும், தெரியாமல் ஆப்போசிட் சைடு போய் நின்றுட்டீங்கன்னு வைங்களேன், சாயந்தரம் வரைக்கும் நின்றீங்கனாலும் உங்களுக்கு பஸ் வராது, ஏன்னா ஆப்போசிட் சைடு நிற்கிறீங்க. ஆனால் அதே இந்த சைடு நின்றீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போயிட்டு இருக்குது. தேவனுடைய கிரியேஷன், தேவனுடைய சால்வேஷன் ஒர்க் எப்படின்னா, உள்ளிருந்து ஆவியானவர் வெளியே வரணும்னு டிசைட் பண்ணியிருக்கும் போது வெளியிருந்து வரணும்னு உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறோம், கடைசி வரைக்கும் நம்ம திருப்தியாகவே இல்லை. பிசாசு நம்முடைய கண்களை திசை திருப்புகிறான். வெயிட் ஆன் காட், காத்துரு காத்துருன்ட்டான். யாருக்குங்க காத்திருக்கணும்? வந்ததுக்கு அப்புறம் உங்க கெஸ்ட் வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள உட்கார வச்சு நீங்க வெளியே போய் வரணும் வரணும் காத்துருக்கணும். அவங்க கேட்பாங்க, யாருக்கு? எங்களுக்கு தானே வெயிட் பண்ணீங்க, வந்துட்டோம் உள்ள வாங்கம்மாங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக பழைய ஏற்பாட்டுலக்கா அந்த வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு நான் காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. The time frame has changed. காலங்கள் மாறிவிட்டது. பரிசுத்தாவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவார். அப்பொழுது There is a shift happening. அங்கே ஒரு மாற்றம் நடக்கிறது. There is a shift. என்ன ஷிஃப்ட்டுங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் கதறி காத்திருந்து சாக்க போட்டுக்கிட்டு சாம்பலில் உட்கார்ந்துக்கிட்டு பலி செலுத்தி பலி செலுத்தி எப்படியாவது கத்தர் என் பலி ஏற்றுக்குவாரான்னு வெளியே பிரகாரத்தில் காத்திருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கு அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். குமாரத்திகளுக்குள்ளே, குமாரருக்குள்ளே, வாலிபருக்குள்ளே, மூப்பருக்குள்ளே பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஹி இஸ் டுவெல்லிங் இன்சைட் ஆஃப் யூ. நியூ லைஃப், நியூ வேர்ல்ட், ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் இட். அனுபவிக்க தொடங்குங்கள். உங்களுக்கு ஒரு புதிய உலகம், உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை. புதிய உலகம் என்ன உலகம்? தேவனுடைய ராஜ்யம். புதிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அவரோடு வாழ்ற வாழ்க்கை, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற வாழ்க்கை. லிவிங் வித் த ஹோலி ஸ்பிரிட், லிவிங் வித் த ஹோலி ஸ்பிரிட். யூ அண்ட் ஐ ஆர் த மோஸ்ட் பிளெஸ்ட் பீப்புள் டு ஹோஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் இன் அவர் லைஃப்ஸ். பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்லுகிற, நடமாடும் தேவாலயமாய் இருக்கிற ஒரு வாய்ப்பை, கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஆர் த மொபைல் டெம்பிள் ஆஃப் காட். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் தான் நடமாடும் தேவாலயம், நீங்கள் தான் நடமாடும் தேவ பிரசன்னம், நீங்கள் தான் நடமாடும் தேவ பிரசன்னம். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நீங்க வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஸ்டார்ட் மெடிடேட்டிங் ஆன் இட். ஹீ இஸ் த ஹோலி ஸ்பிரிட். உங்களில் இருக்கிறவர், இருந்தவர் அல்ல, இருக்க போகிறவர் அல்ல, இனிமே வரப்போகிறவர் அல்ல, இப்பொழுது உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர். ஸோ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், இதை நீங்கள் அறியீர்களா?